ஹாய் ரோக்லே, இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்ரீயக்கா வந்து எல்லாத்தையுமே உறவுங்க அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்றேன். ஏன்னா நான் வந்து ஃபேமிலிட்டிருந்து கட் ஆஃப் ஆகி தனியாக என்னோடய டிவோர்ஸ் கோத்ரூ பண்ணும்போது எனக்கு நீங்கள் எல்லோரும் தான் சப்போர்ட் பண்ணீங்க, அதுவும் ஸ்பெஷலி லேடிஸ். அதனால நான் வந்து எல்லாத்தையுமே உறவுங்க அப்படின்ட்டு தான் டிக்டாக்லேருந்தே, எப்போ நான் சோஷியல் மீடியா வந்தேனோ அப்போலேருந்தே உறவுங்க உறவுகளே அந்த மாதிரி தான் நான் சொல்லி பழக்கம். இங்கே யூடியூப்லேயுமே ஏதாச்சும் ஃபேமிலி இஷ்யூஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அது ஜெயசுரதி ஃபேமிலியாக இருக்கட்டும், சுமி இஷ்யூவாக இருக்கட்டும், சிக்கா சுமி இஷ்யூவாக இருக்கட்டும், எதுலையாச்சும் நான் வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து என்னோடய ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறதுக்கு வேண்டி போட்டிருக்கேன். இன்னைக்கு இப்போ இந்த ஒரு ரெண்டு நாளாக நான் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்தேன். எதுக்கு அப்படின்னா, யூடியூப்குள்ளே வந்தாலே எனக்கு வந்து பொம்பளை பிள்ளை இல்லை, அதனால நான் வந்து மகிழினி அப்படின்ட்டு ஒரு பாப்பா இருக்குல்ல அந்த பாப்பாவை பார்ப்பேன், அப்புறம் சுரேஷ் ஆர்டிஸ்டோட பாப்பா, பெரிய பாப்பாவும் சரி சின்ன பாப்பாவும் சரி ரெண்டு பேர்த்தையுமே நான் அட்மையர் பண்ணிவிட்டு இந்த மூணு குழந்தைங்கள வந்து சும்மா போய் அவங்களோட அந்த க்ரோயிங் ஸ்டேஜஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பேன். அதுவும் மகிழினி பாப்பானா செம்ம க்யூட்டு, செம்ம புட்டு, அழகி. ஹாப்பி பர்த்டே ஏஞ்சல், மகிழினி பாப்பா ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ செல்லாக்குட்டி. உமா அந்த பாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய் ராஜு, மகிழினி தம்பு, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேண்டி தான். உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் ஒய்ஃபுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரில, உங்களோட உங்கள் ரெண்டு பேர்த்தோட ஜோடி, நீங்கள் ரொம்ப அழகான ஒரு கப்புள்ஸ், ஒரு அழகான கேர்ள் பேபி பிறந்திருக்கு, இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, அந்த குழந்தைய வச்சு வீடியோஸ் போட்டுட்ருப்பீங்க, உங்கள் தம்பி கூடலாம் வீடியோ போட்டிருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நானும் நிறையா பார்த்து அட்மையர் பண்ணியிருக்கேன், லைக் பண்ணியிருக்கேன், கமெண்ட் பண்ணது கிடையாது, லைக் பண்ணி அட்மையர் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி டேட் வரைக்கும் நான் சில டைம் போய் மகிழினியோட சேனல்லே போய் அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வருவேன், ஆனால் நான் வந்து லைக் போட்டிருக்கேன், இது பண்ணதில்லை, கமெண்ட் பண்ணது கிடையாது. உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் எதனால பிரச்சனை அப்படிங்கிறதும் தெரியாது தம்பு. நான் வந்து ஒரு டிவோர்ஸ் கோத்ரூ பண்ணி என் குழந்தை இப்போ செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிறான், தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அம்மா அப்பாவை அவன் வந்து ஜாஸ்தியாக ஆர்குமெண்ட்டில் தான் பார்த்துருக்கான். அதனால நான் வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு கசப்பான இதை நான் பார்த்துருக்கேன், ஒரு கசப்பான மேரிட்டல் லைஃப்பை பார்த்துருக்கேன். அதை வந்து குழந்தைய தான் சஃபர் பண்ணுது, மெயினாக வந்து பெரியவங்க வந்து மூவ் ஆன் பண்ணிடுவாங்க. நான் வந்து மூவ் ஆன் பண்ணி டிவோர்ஸ் வாங்கிட்டு செகண்ட் மேரேஜ் கூட பண்ணிட்டேன், ஆனால் குழந்தைங்க வந்து அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி நின்றுருவாங்க. மற்ற குழந்தைங்கள மாதிரி அவங்க வளர மாட்டாங்க, அவங்க வந்து ரொம்ப ஒன்று ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பாங்க, அவங்க லைஃப்பில் இந்த மாதிரி நடந்துருச்சு, நம்ம லைஃப் வந்து இந்த மாதிரி இல்லையே, ஒரு கூலாக இல்லையே நம்ம லைஃப் அப்படின்ட்டு. இல்லைன்னா அம்மா கூட இருக்காங்கன்னா அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, உங்களை வந்து அவங்க வில்லனாக காமிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, இல்லை கண்டுக்காமல் விடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நான் வந்து உங்கள் ஒய்ஃபுக்கு அகேன்ஸ்டாக பேசலை, ரெண்டுமே நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்கள் பாப்பா நாளைக்கு வந்து உங்கள்கிட்ட நல்ல விதமாக வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, நீ யாரடா என்னை வந்து பொண்ணுன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து லீகலாக ஏன் மூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்கள் பாப்பாவை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களே, நீங்கள் பெற்றிருக்கீங்க தானே, நீங்கள் தானே அப்பா, அப்போது உங்களுக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்குது. உங்களுக்கும் வந்து சைல்டு கஸ்டடி வந்து 10 வயசுக்கு கீழே இருக்கிறனால உங்கள் பாப்பாவோட சைல்டு கஸ்டடி வந்து நீங்கள் லீகலாக பண்ணிங்கனாலும் அம்மாவை தான் பார்த்துக்க சொல்லுவாங்க, ஆனால் உங்களுக்கும் வந்து டைம் கொடுப்பாங்க, வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ மீட் பண்ணுறதுக்கு, வெளியே கூப்பிட்டு போகிறதுக்கு. உங்கள் பாப்பா வந்து உங்களை மறந்துடக்கூடாது, சரியா? உங்களோட ஒரு பெரிய அக்காவா அம்மாவா எடுத்துக்கோங்க, அக்காவாக எடுத்துக்கோங்க, இல்லை நார்மலாக ஒரு ஒய்டி சப்ஸ்கிரைபராக எடுத்துக்கோங்க. நான் உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன், அந்த உரிமையில் கூட நான் பேசுகிறேன், அப்படி கூட எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து பாப்பாவோட நல்லதுக்கு, நம்ம வந்து ஒய்ஃபை கஷ்டப்படுத்த வேண்டாம், பாப்பாவோட நல்லதுக்கு நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுவோம், அவள் வரும்போது வருவா பாப்பா, அந்த மாதிரி நினைக்காதீங்க. லீகலாக மூவ் பண்ணுங்கள், நான் வந்து லீகலாக நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல, நீங்கள் ரெண்டு பேரும் திருப்பி வாழ்கிறதுக்கு முடியும் அப்படின்னா அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா பாப்பாவை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு லீகலாக உங்களுக்கு வந்து விசிட்டிங் டைம் கொடுப்பாங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது, அதனால நீங்கள் வந்து லீகலாக அதுக்கு மூவ் பண்ணுங்கள். நீங்கள் சேர்றீங்களோ சேராமல் போகிறீங்களோ அது உங்களோட பிரச்சனை, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் உங்கள் குழந்தையோடது நான் அட்மையர் பண்ணிகிட்ருக்கனால நான் இன்றைக்கி காலையில் பார்த்தேன்னு நினைக்கிறேன், அப்புறம் நேற்றும் பார்த்தேன்னு நினைக்கிறேன்,
நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தீங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு இப்போ முதுகில் குத்திட்டு இப்போ ஜாலியாக இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இன்னும் வந்து ஏற்றி விட்டுட்ருப்பாங்க. உங்கள் பாப்பாவை உங்களை மீட் பண்ண உங்கள் கூட சேராமல் இருக்கிறதுக்கு, இல்லைன்னா உங்களோட ஒய்ஃபை வந்து உங்களை சேர விடாமல் இருக்கிறதுக்கு குளிர் காய் வாங்க. இதுதான் உலகம். சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, வெளி உலகமும் அப்படி தான். 4 பேர் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருந்தாங்கன்னா 6 பேர் உங்களை வந்து கீழே தள்ளுறதுக்குன்னே இருப்பாங்க. உங்களுக்கு வலி வரும்போது அதை வச்சு கை தட்டி சிரிக்கிறதுக்கு தான் இருப்பாங்க, அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து லீகலாக மூவ் பண்ணி உங்கள் பாப்பாவை வந்து நீங்கள் எப்போல்லாம் மீட் பண்ண முடியுமோ நீங்கள் மீட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து இப்போவே நீங்கள் மீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்கள் பாப்பாவுக்கு வந்து அவங்க உங்கள் ஒய்ஃபை பற்றியும் தெரியும், உங்களை பற்றியும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. குழந்தைங்க மனசு வந்து சின்னதில் என்ன அவங்க மனசில் இருக்குதோ அதே தான் பெருசு வரைக்கும் வரும். என் குழந்தை வந்து சரி அவங்க அப்பா கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான், அவங்க அப்பாவை வில்லன் ஆக்க வேண்டாம் அப்படின்னு நான் 3rd ஸ்டாண்டர்டில் எங்களுக்கு சண்டை ஸ்டார்ட் ஆகும்போது அப்படி விட்டு கொடுத்து என் பையன் இருக்கிறது என் கூட, ஆனால் விசுவாசம் ஃபுல்லாக அவங்க அப்பனுக்கு தான். அவர் தனியாக இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டரில் இருக்காரு, ஆனால் அவர் தான் இவனை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்ருக்காரு. இவனோட பிரெயின் ஃபுல் கண்ட்ரோல் வந்து அங்கேருந்து தான், பொள்ளாச்சியிலருந்தான் இவனோட ரிமோட் அங்கே வேலை செய்யுது. ரிமோட் வந்து அவர்கிட்ட தான் இருக்குது, ரிமோட் கண்ட்ரோல். அதனால் நான் வந்து என் லைஃப்பில் பட்டதை வச்சு சொல்கிறேன் தம்பு, உங்களுக்கு வந்து லீகலாக உங்கள் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முடியும். நீங்கள் லீகலாக மூவ் பண்ணுங்கள், லாயர் வச்சு கோர்ட்டில் மூவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். இல்லைனா ஸ்டேஷனில் மூவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். இப்போலேருந்தே உங்கள் பாப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய டைமை கொடுங்க. ஏன்னா ஒரு ஒரு நாள் குழந்தைங்க வந்து வளர்ந்துட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த நாட்களை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி உங்கள் பாப்பா வந்து லீகலாக நீங்கள் ஆக்ஷன் எடுத்திருந்தா உங்கள் கூட இருந்திருப்பா, உங்கள் கூட கண்டிப்பாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பா, ஒரு 2-3 ஹவர்ஸ்க்காச்சும் உங்கள் கூட இருந்திருப்பா, சரியா? அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காலையில் நான் ரொம்ப எனக்கு வந்து கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. உங்களோட போஸ்ட்டு, அம்மாவை வச்சு நீங்கள் கேக் கட் பண்ணுறது, அம்மாக்குள்ளே நான் பாப்பாவை பார்க்குறேன், பாப்பாக்குள்ளே அம்மாவை பார்க்குறேன், அந்த மாதிரிலாம் எழுதும்போது எனக்கு நிஜமாகவே ரொம்ப கண்ணில் தண்ணி வந்துருச்சு தம்பு. என் லைஃப்பில் நடந்த மாதிரி யார் லைஃப்லையுமே நடக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் ஜென்ரலாக நினைப்பேன். ஆனால் இது என்னடா திருப்பி ஒரு ஸ்டோரி வந்து ரிப்பீட் ஆகுது. அந்த குழந்தைய வச்சு தான் எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. எவ்வளோ அழகான குழந்தை, எப்படிலாம் வளர வேண்டிய குழந்தை. ஆனால் அப்பாவோட பாசம், அப்பா இவ்வளோ உயிர் கொடுத்து பார்க்குற ஒரு அப்பாவுக்கு அப்பாட்டிருந்து தூரமாக இருக்காளே இந்த பாப்பா அப்படின்னு நினச்சி நான் காலையில் உங்களோட போஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ நான் என்னோடய லைவ் முடிச்சுட்டு நான் இப்போ பார்க்கும்போது உங்களோட வீடியோ தான் முதல்ல வந்து நின்றுச்சு. அந்த எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். நான் வந்து இனிமேல் மற்றவங்களாம் ஆடுறாங்களே அதை பார்த்துட்டு நான் வந்து ஃபீல் பண்ண மாட்டேன். சூப்பர் தம்பு, இந்த மாதிரி தான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி தான் நம்மளை கீழே தள்ளணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட ஸ்ப்ரிங்கு மாதிரி நம்ம இருக்கணும். எப்படி ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம இப்படி கீழே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறோமோ, அப்படி ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரிங்கில் இருக்கிற ஏதாச்சும் இது இருக்குன்னு வைங்களேன், அதை இப்படி நம்ம கீழே தள்ளுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அது திருப்பி வந்து நம்ம மூஞ்சிக்கு அடிக்கிற மாதிரி டபுள் ஃபோர்ஸோடு வரும்ல, அந்த மாதிரி தான் இருக்கணும் லைஃப்பில். நம்மளை யாரெல்லாம் வந்து லோவாக நினைக்கிறாங்களோ, நம்ம நாசமாக போகணுன்னு நினைக்கிறாங்களோ, நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, நம்ம வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நம்மளோட செயல், நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கிறது, இது ரெண்டு தான் அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு செருப்படி. அதனால் நீங்கள் வந்து யார் உங்களை லோவாக நினைக்கிறாங்களோ அவங்கள பற்றி ஃபீலே பண்ணாதீங்க, அவங்கள பார்க்கவே பார்க்காதீங்க. நீங்கள் சூப்பர் டேலண்டட், அதனால் நீங்கள் உங்களோட வழியை பார்த்து உங்களோட கோல் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. உங்கள் பாப்பா விஷயத்தில் வந்து என்னோட சஜஷன், ஒரு அக்காவா, ஒரு அம்மாவா, ஒரு நார்மல் சக ஹியூமன் பீயிங்காக ஒரு சஜஷன், இந்த மாதிரி கோத்ரூ பண்ணியிருக்கனால சரியா, நீங்கள் வந்து ஒரு வருஷம் போட்டும், 2 வருஷம் போட்டும், அப்புறம் நம்ம ஏதாச்சும் பண்ணலாம், அப்புறம் பாப்பா வருவா, அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. லீகலாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆஸ் அ ஃபாதர் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. உங்கள் பாப்பாவோட வளர்ச்சியில் நீங்கள் வந்து கூடவே இருக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. கண்டிப்பாக அதை பண்ணுங்கள் தம்பு. ஹேட்ஸ் ஆஃப் ஃபாதர்ஹுட்க்கு, ஹேட்ஸ் ஆஃப். உங்களை மாதிரி ஒரு அப்பாவை நான் இந்த உலகத்தில் பார்க்கல. குழந்தை கூட இல்லைன்னா கூட அம்மா வச்சு அதை பாப்பாக்கு வேண்டி நீங்கள் கேக் கட் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து அல்டிமேட் தம்பு. நீங்கள் தான் இந்த வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டு ஃபாதர், நான் வந்து இந்த யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், சரியா? பாய் தம்பு, காட் பிளெஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி.
கூடி சீக்கிரம் உங்களோட பாப்பா உங்களோட ஏஞ்சல் வந்து உங்கள் கூட இருப்பாங்கன்னு நம்புகிறேன். எல்லாமே சரியாகும், இதுவும் கடந்து போகும் தம்பு. டேக் கேர், ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி ஆயுத பூஜை, ஹாப்பி சரஸ்வதி பூஜை. கண்டிப்பாக உங்கள் பாப்பா உங்கள் கூட வந்து சேருவாங்க. அதுக்கு என்னவோ அது லீகல் இது எடுங்க. அது வந்து உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கஷ்டப்படுத்துறதா நினைக்க வேண்டாம். உங்கள் ஒய்ஃபுக்கும் இதில் மெசேஜ் சொல்லிடுறேன். ஏமா உங்கள் பேர் என்ன, கனியா என்ன எனக்கு தெரியல, கனி சக்தியாக என்னமோ. நான் வந்து யூடியூப்பில் சில டைம் உங்களோட பிரச்சனைங்களோட வீடியோலாம் எனக்கு காதில் விழுந்திருக்கு. அதை வச்சு பேர் மட்டும்தான், நான் அதில் உள்ளே போயிலாம் எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னா நான் பார்க்கல. உங்கள் பேர் கனியா சக்தியா எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நீங்களே வந்து ஒரு நல்ல அம்மா தான், அதில் நோ டவுட். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் தவிக்கிறாருன்னு தெரிஞ்சு நீங்களே கூட வாரத்தில் ஒரு நாள் பார்க்கவோ ஏதாச்சும் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் விட்டுருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏன் விடாமல் அப்படி தவிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய வில்லனா தெரியல அந்த தம்பி பார்த்தா. அதனால தான் நான் வந்து இது ஒரு அட்வைஸாக கொடுத்துருக்கேன். உங்களை நான் ஹர்ட் பண்ணுறதோ உங்கள்கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிறதோ என்னோடய நோக்கம் கிடையாது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சாங்கன்னா அதில் வந்து குழந்தை தான் பாதிக்கப்படுதுங்கிறது தான் நான் சொல்ல வந்திருக்கேன் இந்த வீடியோவில். அதில் உங்கள் பாப்பாவும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துல தான் சொல்லியிருக்கேன். அதனால் டோன்ட் டேக் மீ ராங். பாய் பாய் ஆல்.